ஹாய் வணக்கம், நான் ஜெய்ஸ்ரீ விஜயன். ஸோ பட்டாஸ் ஜோடியில் தபிதான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பட்டாஸ் ஜோடி கதை எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி டெலிமூவி செய்ய போகிறோம் தீபாவளிக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அந்த கேரக்டர் படிக்கும்போது எனக்கு புரிஞ்சது என்னென்னா, தபிதான்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ரஃப் அண்ட் டஃபான கேர்ள், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எதாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்கிற ஒரு ஆள். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது ரைட் தான். ஏன்னா அதே பசாரில் நீ தான் பெரிய பருப்பாச்சி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போறா பேசிட்டே போற. உன்னை சொல்லி தப்பு இல்லடி, உங்க அம்மா அப்பாவை சொல்லணும். யாரு கண்டா இப்படி பேசுறதுனால தான் உனக்கு தள்ளி தெளிச்சு விட்டுருவாங்க, இல்லைன்னா இப்படி பேசி சுத்தி இருந்துருப்பியா? என்ன பத்தி பேசுனா என்ன பத்தி மட்டும் பேசு, என்னத்துக்கு எங்க அம்மா அப்பா பத்தி பேசுற? நான் உங்க அம்மா பத்தி பேசுறேனா? ஆமா, நீ சொன்ன மாதிரி விட்டுட்டு தான் போயிட்டாங்க, ஆனா ஓடிலாம் போல செத்து போயிட்டாங்க. போதுமா? ஊசர் புட்டியோட ஏக்கே அம்சம். இந்த டெலி மூவியில் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. ஸோ இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நாலு பேர்த்த பற்றி தான், எப்படி கதை கடைசி வரைக்கும் போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான மூவி. ஸோ இந்த காமெடியை பற்றி சொல்லணுன்னா, அந்த ஸ்கிரிப்ட், நாங்கள் ஸ்கிரிப்ட் ரீடிங் வச்சோம், அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் போகிறப்பே எல்லாரோட டைலாக் அவங்கவுங்க படிக்கும்போது இட் வாஸ் வெரி ஃபனி. அங்கங்கே நம்ம அப்படி மாற்றிட்டு ஸ்பான்டேனியஸாக எது வருதோ வி ஜஸ்ட் கேரி ஆன் வித் தட். ஸோ அப்படி போகும்போது அந்த ஸ்கிரிப்டில் காமெடினோடனே எனக்கு கொஞ்சம் பயமாக போச்சு. எனக்கு நேச்சுரலாக பேசும்போது ஓகே, கேமரா முன்னாடி ஒரு காமெடி புல் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருந்த மூணு பேரும் சும்மா பின்னிட்டாங்க, என்னால் அவங்க ஒரு ரெண்டு மூணு டேக் கூட போனாங்க. பிகாஸ் எனக்கு இட் வாஸ் ரியலி ஃபனி. ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு கேமரா முன்னாடி நிற்கும் போது ஒரு காமெடி சீன் பண்ணும்போது அதை நாம் சிரிக்காமல் பண்ணால் தான் ஆடியன்ஸ் பார்க்கும்போது சிரிப்பாங்க, ஆனால் என்னால் அங்கே ஐ கே நாட் கண்ட்ரோல் மை லவ். ஸோ நான் சிரிச்சிருவேன், அந்த சீன் வந்து சொதப்படி ஆகிடும். ஸோ யூ நீட் டு ரீடேக் அகெயின். நீ என்ன அட்டாக் பிளான் என்கிட்ட சொல்லு, அதை நான் எப்படி சொதப்பாமல் செஞ்சு முடிக்கிறேன்னு பாரு. அட்டாக் பிளானா? என் பிளானே அட்டாக் தான். ஓகே, பிளான் போடுறோம். இதுக்கப்புறம் எது பிளான் போட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் போடுறோம். என்னை விட்டுட்டு தனியாலாம் பிளான் போடப்படாது. ஓகே ஓகே, பிளான் போடுறோம், அந்த ரெண்டு பேரையும் தூக்குறோம், போட்டு தள்ளுறோம். ரெண்டு பேருமா? சரி பரவாயில்ல, அந்த புது பையனை விட்டு வச்சிடறேன். அடக்கா, யார் அந்த புது பையன்? ரவீந்திராவை பற்றி சொல்லணும்னா, ரவீந்திராவ் ஐ ஹி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார், வராத சீன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், யூ வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஷாமினி அக்கா பற்றி சொல்லியே ஆகணும், ஷி இஸ் ஜஸ்ட் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்களுக்கு எப்படி தான் ஸ்பான்டேனியஸாக ஒரு டக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெக்கில் எடுத்து முடிச்சிருவாங்க. நானும் அக்கா முடிச்சிட்டியா, இவ்வளோ சீக்கிரமாவா, இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகணுமே, எனக்கு வரலையே. ஸோ அவங்களும் நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்களும் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய விஷயம் அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஓ பரவாயில்ல, ஓ இப்படியும் பண்ணலாம், தப்பாக போனால் என்ன, ஒரு ஃப்ளோலேயே போயிடலாம் அப்படின்னு ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் ஹர். அப்புறம் மகேன் அவரை பற்றி சொல்லணும்னா, அம்மா கண்டிப்பாக பாருங்கள், அவர் என்னென்ன அட்டகாசு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளி வந்துட்டீங்க போல? இல்லைங்க, 8 மணிக்கு தான் சொன்னீங்க. அப்படியா, சரி. உங்களை பார்க்க நான் இவ்வளோ டீசெண்டாக வந்திருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி? இதான் என்னோட கம்ஃபர்டபுள் க்ளோத்ஸ், ஏன் பிடிக்கலையா சொல்லிடுங்க, நான் கிளம்பி. இல்லை இல்லை, கிளம்பாதீங்க, நீங்கள் எது போடலனாலும் எனக்கு பிடிக்குங்க. இல்லைங்க, நீங்கள் எது போட்டாலும் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்து. வெரி பியூட்டிஃபுல், டேக் யுவர் சீட். ஓகே, என்னது இது? a token of friendship. Hello, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. Yes, உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இல்ல இல்ல. அப்ப என் சாரிக்கும் இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஒரு சாட்சியா எடுத்துங்க. ஓகே, apology accepted. வேற என்னச்சோம்? இருங்க, தண்ணி ஓட பண்ணிட்டு குடிச்சிட்டு போலாமே. சரி,
சாரி. ஸோ இந்த தீபாவளிக்கு பட்டாசு ஜோடியை உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான தீபாவளியாக இருக்க போகுது இந்த பட்டாசு ஜோடி டீமோட. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.